அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் டெம்பிள் ரன் சேனலின் வாயிலாக இன்னைக்கு நாம் பார்க்க போற புண்ணிய ஸ்தலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருமாளின் நூற்றி திவ்ய தேசங்களுள் ஒன்றாகவும் திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்திருக்கும் திருக்குறுங்குடி அழகிய நம்பிராயர் திருக்கோவிலை பற்றி பார்க்கலாம் வாங்க கால்வார்களால் சாசனம் செய்யப்பட்ட ஸ்தலமாகவும் இந்த கோவிலானது விளங்குகிறது இந்த ஸ்தலத்தினை பற்றி திருமலிசை ஆழ்வார் நம்மாழ்வார் பெரியாழ்வார் திருமங்கையாழ்வார் ஆகியோர் பாடியுள்ளார்கள் இந்த ஸ்தலத்தின் மூலவர் அழகிய நம்பி ராயர் என்றும் தாயார் திருக்குறுங்குடிவள்ளி நாச்சியார் என்றும் அழைக்கப்படுகிறார் வராக அவதாரம் கொண்டு திருமால் தனது நாயகியுடன் இந்த ஸ்தலத்தில் வந்து தங்கி தனது அச்சம் தரும் வராக உருவத்தை குறுகச் செய்தமையால் இந்த ஸ்தலமானது குறுங்குடி என்று ஆனது அதுவே நாளடைவில் மருகி திருக்குறுங்குடி என்று பெயர் பெற்றது இந்த ஸ்தலமானது நாகர்கோவில் மற்றும் திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலையில் பனக்குடியிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் வள்ளியூரிலிருந்து பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது நம்பியாற்றின் கரையில் அமைந்திருக்கும் இந்த ஸ்தலத்தின் தீர்த்தமானது திருப்பார்கடலாகும் இங்கு மூலவர் நம்பிராயரின் வலதுபுறத்தில் அருகில் நின்றான் என்ற பெயரில் சிவபெருமான் சன்னதி அமைந்திருப்பது இந்த ஸ்தலத்தின் மிகச் சிறப்பம்சமாகும் நின்ற அமர்ந்த நடந்த கிடந்த மற்றும் இருந்த என ஐந்து நிலைகளிலும் பெருமாள் இந்த கோவிலில் காட்சி தருகின்றார் இந்த திருக்கோவிலின் ஸ்தல வரலாற்றை பற்றி பார்ப்போம் வாருங்கள் ஒரு சமயம் ரன்யாச்சகன் என்ற அசுரன் பூமியை கொண்டு செல்ல முயல்கிறான் அப்போது விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமியை மீட்கிறார் அப்போது பூமி தாய் இந்த பூமியிலுள்ள ஜீவராசிகள் பகவானை அடைய வழிகூறுகள் என்று வராகமூர்த்தியிடம் கேட்க இசையால் இறைவனை அடையலாம் என்கிறார் இதன் பலனாகவே ஒருமுறை பின்தங்கிய வகுப்பைச் சேர்ந்த மனிதனுக்கும் பூதம் ஒன்றிற்கும் பிரச்சனை ஏற்படுகிறது பிரச்சனை முற்றி மனிதனை சாப்பிட பூதம் விரும்புகிறது அதற்கு அந்த மனிதன் பூதத்திடம் இன்று ஏகாதசி எனவே கைசிகம் என்ற விருத்தத்தில் பகவானை பாடிவிட்டு வருகிறேன் அதன்பின் நீ என்னை உண்ணலாம் என்று கூறுகிறான் ஏகாதசி தினத்தில் இந்த ஸ்தலத்தில் பாடியதால் அந்த மனிதனுக்கு பாடலை கேட்டதால் அந்த பூதத்திற்கும் மோட்சம் கிடைத்தது இந்த திருக்கோவிலின் சிறப்பு என்னவென்றால் இங்கு மற்ற கோயில்களைப் போல் அல்லாமல் கொடிமரமானது சற்று விலகியிருக்கும் அதற்கும் ஒரு வரலாறு உள்ளது அதனை பார்ப்போம் வாருங்கள் திருக்குறுங்குடியின் அருகே உள்ள மகேந்திரகிரி மலையடி வாரத்தில் வசித்து வந்த தாழ்ந்த வகுப்பைச் சேர்ந்தவர் நம்பாடுவான் என்பவர் கோயில் மூலவரான அழகிய நம்பியை பார்க்காமல் போனதற்காக இவர் மிகவும் வருத்தப்பட்டார் அப்போது பெருமாள் கொடிமரத்தை விலகியிருக்கச் சொல்லி நம்பாடுவானுக்கு தானே தரிசனம் தந்தார் இங்கு மற்ற கோயில்களைப் போல் அல்லாமல் கொடிமரம் இவருக்காக விலகியிருப்பதை நாம் இன்றும் காணலாம் சைவ கோயில்களில் பெருமாள் எழுந்தருளி இருப்பதும் வைணவ கோவில்களில் சிவன் எழுந்தருளி இருப்பதும் சைவ வைணவ ஒற்றுமையை எடுத்துக்காட்டாகும் அதேபோல் வைணவ கோயிலான இங்கு திருக்கோவிலின் உள்ளேயே சிவன் கோவிலும் பைரவர் சந்நிதியும் அமைந்திருப்பது மிகச்சிறந்த ஒன்றாகும் கோயில் மூலவரான அழகிய நம்பிக்கை பூஜை நடக்கும்போது இங்குள்ள சிவனுக்கு பூஜை நடந்து விட்டதா என்பதை அறிய சுவாமியின் பக்கத்தில் நிற்கும் அன்பருக்கு குறையேதும் உண்டோ என்று பட்டர் கேட்பார் அதற்கு குறை ஒன்றுமில்லை என்று பட்டர்கள் பதிலளிப்பார்கள் இது இன்றும் நடைமுறையில் உள்ளது நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் திருமலிசை ஆழ்வார் பெரியாழ்வார் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஸ்தலமாகும் நம்மாழ்வாராக அவதரித்ததும் இந்த கோவிலில் வீற்றிருக்கும் அழகிய நம்பிதான் திருமங்கை ஆழ்வார் ஸ்ரீரங்க பெருமாளிடம் மோட்சம் கேட்டபோது திருக்குறுங்குடி போ அங்கே மோட்சம் கிடைக்கும் என்றார் திருமங்கை ஆழ்வார் கடைசியாக மங்களாசாசனம் செய்தது இந்த ஸ்தலம்தான் நின்ற அமர்ந்த நடந்த கிடந்த மற்றும் இருந்த என ஐந்து நிலைகளிலும் பெருமாள் இங்கு காட்சி தருகிறார் குரங்கம் என்றால் பூமாதேவி பூமாதேவி இந்த ஸ்தல இறைவனை வழிபட்டதால் இந்த ஸ்தலத்திற்கு குரங்கட்சேத்திரம் என்ற பெயரும் உண்டு நம்பியாற்றின் ஆற்றின் கரையில் அமைந்திருக்கும் இந்த ஸ்தலத்தின் தீர்த்தம் திருப்பார்கடலாகும் வராக அவதாரம் கொண்டு திருமால் தனது நாயகியுடன் இந்த ஸ்தலத்தில் வந்து தங்கி தனது பயங்கர வராக ரூபத்தை சேதமையால் இந்த ஸ்தலம் குறுங்குடி என்று ஆனது அதுபோல திருமால் வாமன அவதாரம் எடுத்து ஆகாயத்தை அளந்தபோது தனது திருவடி சதங்கையில் இருந்து உருவாகிய சிலம்பாறு இங்கு உண்டானதாக புராணம் கூறுகிறது சித்திரை வசந்தோற்சவம் வைகாசி ஜேஷ்டாபிஷேகம் ஆவணி பவித்திர உற்சவம் புரட்டாசி நவராத்திரி விழா ஐப்பசி ஊஞ்சல் உற்சவம் தை தெப்ப உற்சவம் மற்றும் பங்குனி பிரம்மோற்சவம் போன்றவை இங்கு வெகு விமர்சியாக கொண்டாடப்படும் திருவிழாக்கள் ஆகும் பெருமாளின் மங்களாசாசனம் செய்ய பெற்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் எழுவத்தி ஒன்பதாவது திவ்ய தேசமாக விளங்கும் வைஷ்ணவ நம்பி என்று அழைக்கப்படும் அழகிய நம்பிராயர் திருக்குறுங்குடிவள்ளி நாச்சியார் திருக்கோவிலை பற்றி டெம்பிள் ரன் சேனலின் வாயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டெம்பிள் ரன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்